விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க பிரபலமான சீரியல் ஒன்று முடிவுக்கு வர இருக்குது. எந்த சீரியல் எதனால் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். May 9, 2022 ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாயிட்டு வர ஒரு சீரியல் தான் செல்லம்மா. கிட்டத்தட்ட ஒரு 500 எபிசோடுகளை கடந்து இந்த சீரியலானது போயிட்டுருக்கு. செல்லம்மாவா அன்ஷிதா, சித்துவா அர்ணவ், மலரா பேபி கண்மணி, மேகாவா விஜய் ஸ்ரீயா போன்ற பலருமே இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த சீரியல் தான் இன்னும் சில வாரங்களில் முடியிருக்கிறதா சொல்லி இப்போ தகவல் கிடச்சிருக்குங்க. நம்ம தகுந்த வட்டாரங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்குது. இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க சீரியல்கள்லையே கம்மியான டிஆர்பியில் போயிட்டுருக்க சீரியல்களில் செல்லம்மா சீரியலும் ஒன்றாமா. இப்போ விஜய் டிவியில் வந்துட்டு இருக்க சீரியல்களில் செல்லம்மா, சக்திவேல், கிழக்கு வாசல் இந்த 3 சீரியல்கள் தான் கம்மியான டிஆர்பியோடு இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்னும் சில மாதங்களில் செல்லம்மா சீரியல் முடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் செல்லம்மா சீரியல் முடியுது, கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னா உங்கள் கருத்து என்ன? முடியறதே நல்லது தானா, இல்லை இன்னும் நல்லா கொஞ்ச நாள் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசெண்டாக விஜய் டிவியில் வந்துட்டுருக்க பிரபல ரியாலிட்டி ஷோவான அண்டாக்கா கசம் 2 விசித்ரா வெளியேறியிருக்காங்களாம்மா. தினேஷ் விசித்ராக்குள்ளே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக தான் விசித்ரா வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்டாக Bigg Boss 7 போட்டியாளர்களை இந்த ஷோவுக்கு கூப்பிட்ருக்காங்க. இதில் தினேஷ், விசித்ரா எல்லாருமே கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இதில் எப்போவுமே 2 டீம்களாக பிரித்து தான் கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி விசித்ரா எதிரணியில் இருக்கிற மாதிரியும் தினேஷ் ஒரு அணியில் இருக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் விசித்ரா என்னோடய டீமில் தான் தினேஷ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு தினேஷ் ஒத்துக்காததுனால விசித்ரா அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிற டீம் கூட சண்டை போட்டு ஷோலேருந்து கிளம்பி போயிட்டதாக சொல்லி தகவல் வந்திருக்கு. பிக்பாஸ் முடிஞ்சாலும் இவங்களுக்குள்ளே இருக்க சண்டை இன்னும் முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது தோணுது.